أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة القصص பிரிவு 2 முதல் 5 வரை. மூசா முதிர்ச்சியும் வளர்ச்சியும் அடைந்த போது அல்லாஹ் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் அளித்தான். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நகரத்தில் சென்று கொண்டிருந்த போது அங்கு இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். ஒருவர் அவர் இனத்தவர் இஸ்ரவேலர், மற்றொருவர் எதிரி இனத்தைச் சேர்ந்தவர் எகிப்தியர். அவர் இனத்தவர் உதவி கோரினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பகைவரை ஒரு குத்து குத்தினார், அவன் இறந்து விட்டான். இது தற்செயலாக நடந்தது, அவர்கள் அவனை கொல்வதற்காக குத்தவில்லை. இதை கண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் இது ஷைத்தானுடைய வேலை என்று நினைத்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினார்கள். அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். என் இறைவா, என் மீது நீ அருள் புரிந்ததன் காரணமாக நான் இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன் என்று கூறினார். மறுநாள் காலையில் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் முன்தினம் அவரிடம் உதவி கோரியவன் இஸ்ரவேலன் தன்னை எதிரிகள் கொல்ல வருவதாக கூறி அவரை உதவிக்காக கூச்சலிட்டு அழைத்தான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், நிச்சயமாக நீ பயங்கரமான கலகக்காரனாக இருக்கின்றாய் என்று அவனிடம் கூறினார். பின்னர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை பிடிக்க நாடிய போது அவன் தன்னையே பிடிக்க வருகிறார் என்று எண்ணி, மூசாவே, நேற்று ஒரு மனிதனை நீர் கொலை செய்தது போல் என்னையும் கொலை செய்ய நாடுகிறீரா என்று கூறினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தியனை கொன்ற விவரம் நகரத்தில் பரவிவிட்டது. பின்னர் நகரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வந்து அவரை அந்நகர பிரமுகர்கள் ஒன்று கூடி கொன்றுவிட திட்டமிடுவதாக கூறினார். ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயத்துடனும் கவனமாகவும் அந்நகரத்தை விட்டு வெளியேறினார். என் இறைவா, இந்த அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார். பின்னர் அவர் மதியன் நாட்டின் பக்கம் சென்றார். அந்நாட்டு நீர்நிலைக்கு அருகே வந்தபோது அவ்விடத்தில் ஒரு கூட்டத்தினர் தம் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருந்ததை கண்டார். மேலும் இரு பெண்கள் தங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டாது ஒதுங்கி நின்று அந்த ஆண்கள் கூட்டத்தினர் முடிக்கும் வரை காத்திருப்பதை கண்டார். ஆகையால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பெண்களின் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டினார். பிறகு அவர் ஒரு மர நிழலில் ஒதுங்கி, என் இறைவா, நீ எனக்கு வழங்கும் எல்லா நன்மைகளுக்கும் நான் தேவையுள்ளவனாகவே இருக்கின்றேன் என்று கூறினார். சிறிது நேரம் கழித்து இரு பெண்களில் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, உங்களின் உதவிக்கான கூலியை தருவதற்கு என் தந்தை உங்களை அழைக்கிறார் என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையை சந்தித்து தனக்கு நேர்ந்த சம்பவத்தை பற்றி கூறினார்கள். அதற்கு அவர், நீர் பயப்பட வேண்டாம், அநியாயக்காரர்களிடமிருந்து நீர் தப்பித்து விட்டீர் என்று ஆறுதல் கூறினார். என்னுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், அதற்கு நீ இங்கு 8 ஆண்டுகள் என்னிடம் வேலை செய்ய வேண்டும். 10 ஆண்டுகள் பூர்த்தி செய்தால் நல்லது, அது உன்னுடைய விருப்பம் என அப்பெரியவர் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கூறினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை ஏற்றுக்கொண்டு மதியன் நாட்டில் தங்கிவிட்டார்கள். ஒப்பந்தத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியுடன் புறப்பட்டார்கள். அவர்கள் தூர் மலை இருக்கும் திசையில் வந்தபோது நெருப்பொன்றை கண்டார்கள். அவர் நெருப்பின் அருகே வந்தபோது அல்லாஹ் அவரிடம் பேசினார். அல்லாஹ் அவரது கைத்தடியை கீழே எரியும்படி கட்டளையிட்டான். அவர் அவ்வாறு எரிந்ததும் அது பாம்பை போன்று நெளிவதைக் கண்டு அவர் பின்வாங்கி ஓடினார். அப்போது மூசாவே, முன்னோக்கி வாரும், அஞ்சாதீர், நீர் பாதுகாப்பு பெற்றவர்களில் ஒருவர் ஆகிவீர் என்று அல்லாஹ் கூறினான். மேலும் அல்லாஹ் அவரது கையை சட்டைக்குள் புகுத்தச் சொன்னதும் அது ஒளிமிக்க வெண்மையாக வெளிவந்தது. இவ்விரண்டும் ஃபிரௌனுக்காகவும் அவனுடைய பிரமுகர்களுக்காகவும் இறைவனால் அளிக்கப்பட்ட இரு அத்தாட்சிகளாகும் என அல்லாஹ் கூறினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதரை கொன்றதன் காரணமாக அவ்வூர் மக்கள் தன்னை கொன்று விடுவார்களோ என்று பயந்தார்கள். ஆகவே அல்லாவிடம் தனக்கு உதவியாகவும் தன் கொன்னல் பேச்சுக்கு துணையாகவும் தன் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னோடு அனுப்பி வைக்கும்படி அல்லாவிடம் கேட்டார்கள். அல்லாஹ், நாம் உம்மை உம் சகோதரரை கொண்டு வலுப்படுத்துவோம், நாம் உங்கள் இருவருக்குமே வெற்றி அளிப்போம். ஆகவே அவர்கள் உங்கள் இருவரையும் நெருங்கவும் முடியாது. நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றுவோரும் வெற்றியடைவீர்கள் என கூறினார்.
அவர்கள் ஃபிரவுனை சந்தித்த பொழுது ஃபிரவுனும் அவனுடைய பிரமுகர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமின் அற்புதங்களை மாயா ஜால வித்தை என்று சொல்லி புறக்கணித்தனர். ஃபிரவுன் கூறினான், பிரமுகர்களே, என்னை தவிர உங்களுக்கு வேறொரு இறைவன் இருக்கிறான் என்பதாக நான் அறியவில்லை. ஆகவே ஹாமானே, களிமண்ணை சுட்டு செங்கல்கள் செய்து பிறகு எனக்காக ஓர் உயரமான கோபுரத்தை கட்டுவாயாக. அதன் மேல் ஏறி நான் மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும். மேலும் நிச்சயமாக நான் இவரை ஒரு பொய்யர் என்றே கருதுகிறேன். ஃபிரவுனும் அவனது படையினரும் அளிச்சாட்டியம் செய்தனர். மேலும் அவர்கள் அல்லாஹ்விடம் நிச்சயமாக திரும்ப கொண்டு வரப்பட மாட்டார்கள் என்றும் எண்ணிக்கொண்டார்கள். ஆகவே அல்லாஹ் அவர்களை கடலில் தூக்கி எறிந்தான். இதன் மூலம் அக்கிரமக்காரர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம் வழங்கப்பட்டது. அது மக்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் அமைந்தது. நபியே, அல்லாஹுவின் அருளால் உங்களுக்கு இந்த செய்திகள் அறிவிக்கப்படுகிறது. உமக்கு முன் எச்சரிக்கையாளர் வராத ஒரு சமுதாயத்தாரை நீர் எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக. இதனால் அவர்கள் படிப்பினை பெறலாம்.